ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. எல்லையில் அத்துமீறும் பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாக காங்கிரஸ் புகார். 54 பயணிகளுடன் மாயமான இந்தோனேசியா வானூர்தியை தேடும் பணி தீவிரம். இலங்கையில் நாளை நாடாளுமன்ற தேர்தல், வாக்காளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தல். புதுச்சேரியில் காலியாக உள்ள 2500 அரசு பணியிடங்கள் 2 மாதங்களில் நிரப்பப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. திருப்பூர் அருகே இளைஞர் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல். சேலம் அருகே ஏல சீட்டு நடத்தி 5 கோடி ரூபாய் மோசடி செய்தவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பு. ஒரு பதவிக்கு ஒரே ஓய்வூதியம் வழங்கக் கோரி வரும் 24ஆம் தேதி முதல் காலவரையற்ற உண்ணாநிலையில் ஈடுபட முன்னாள் ராணுவ வீரர்கள் முடிவு. குஜராத்தில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்ட அகமதாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி மருத்துவமனையில் அனுமதி. மதுரை, ராமநாதபுரம், கமுதி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் தொடர்ந்து கனமழை. சிரியாவில் கிளர்ச்சி படைகள் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 50 பேர் உடல் சிதறி உயிரிழப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.